ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ காய்ஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். அம்படியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போ தான் வெடியாக போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும் இது என்ன கேம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டெம்பிள் காய்ஸ் காய்ஸ் சூப்பராக இருக்குது, ஃபன்லேயே என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கு காய்ஸ். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மொதல் லெவலே வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், சூப்பர் பிளேயிங் அப்படின்ற மாதிரி தான் ஓடணும். பார்ப்போம் காய்ஸ் இதில் எப்படி ஓட போகிறோம் அப்படின்னு தெரில. நிறையா பேர் இருக்காங்க ப்ளே பண்ணுறதுக்கு அருமையாக. இங்கே பாருங்கள், முன்னாடியே குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓடிட்டு தான் இருக்கோம் காய்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம எடி உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம கேரம் ரெண்டுமே போட்டுட்ருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு காய்ஸ். இங்கே பாருங்கள், எப்படியாவது இதில் ஓடிடணும். அதில் அடித்ததுன்னா அந்த மாதிரி கீழே விழுந்துருவாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி சுற்றிட்டு வரணும், அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஜம்ப் அடிக்கணும். மூணு பேர் போயிட்டுருக்கோம். ஓ, நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த தாட்டி. அவங்க ரெண்டு பேர் தெளிவாக கட்டடிச்சு போயிட்டாங்க, கட்டடிச்சுங்கிறேன் ஜம்ப் பண்ணி போயிட்டாங்க. நம்ம இந்த தாட்டி ஜம்ப் பண்ணிடலாம் கைஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் போயிட்டாங்க, மூணு, நான் நாலாவதாக வந்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ, நெக்ஸ்ட்டு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது இவங்களாம் ஓடிட்டுருக்காங்க, இவங்களாம் போகணும். 12 பேர் போயிட்டாங்க, 14 போச்சு, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது. இவங்களாம் போவாங்களா அப்படின்னு தெரியல ப்ரோ, கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுருக்கலாம். இங்கே பாருங்கள், அடித்து தூக்கி போட்டுருச்சு, போயிட்டாங்க கைஸ், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில, அதையும் பார்ப்போம் கைஸ். அதுவும் வெறித்தனமாக இருக்கும், நம்மளும் இருக்கும் அந்த மேட்ச்சில். இன்னும் எலிமினேட் ஆகலை, சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன லெவல் தரப்போகிறாங்க அப்படின்னு தெரில, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா அவங்களே கொடுப்பாங்களாட்டுக்குங்க கைஸ் லெவல்லாம். இந்த லெவல் நீங்கள் விளையாடுங்க அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ் இதில், ஸ்விம்மிங் ஃபுல்லு, அப்புறம் சுடுறது, குட் பால் ஆடுறது எல்லாமே இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. இது வந்து எப்படின்னா அவங்க ரெட்டு க்ரீன் தருவாங்க கைஸ். நம்ம வந்து க்ரீன் வழியாக போனோம்னா ஈஸியாக அங்கிட்டு போயிடலாம், ரெட்டில் டச் பண்ணிட்டோம்னா கீழே விழுந்துருவோம். இங்கே பாருங்கள், நம்ம பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறோம் அப்படின்ட்டு கீழே ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், இதில் வந்து நேக்காக விளையாடுறாங்க. நம்ம வந்து இது போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த வழியாகவே அவங்க போய்க்கிறாங்க, நம்ம தான் கீழே விழுகிறோம். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே விளையாடணும். இருந்தாலும் அவங்க பாருங்கள் லாஸ்ட் வரைக்குமே போக மாட்டாங்க, நம்மளும் கீழே விழுந்துட்டோம். இருந்தாலும் சூப்பர் கைஸ், சூப்பர் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம போயிடலாம் எப்படியாவது, அடித்து தும்சம் பண்ணி போய்கிட்டே இருப்போம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டாங்க, இங்கேருந்து எதிராக போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம அப்படி யோசிக்கவெல்லாம் இல்லை, டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட்டாக போயாச்சு கைஸ். சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இங்கே பாருங்கள் கைஸ், இன்னும் இவங்களாம் இருக்காங்க. ஓ, 8 பேர் போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில, அதுவும் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் கைஸ் நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கு, ஒரு லெவலில் சூப்பராக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு தான் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில, அதுவும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நல்லதாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஓ சூப்பர், இதெல்லாம் நம்ம என்ன விளையாண்டதே இல்லை கைஸ், வெறித்தனமாக இருக்குது. எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு தெரில. மொதல் எடுத்தோடனே கோடாரி கொடுத்துருக்காங்க. ஓடுறா ஓடுறா கைப்புள்ள ஓடுறா, அடிச்சிருச்சு. இவர் பாருங்கள், நின்றுட்டு கொஞ்சம் நிதானமாக விளையாண்டார், அந்த மாதிரி தான் விளையாடணுதில்ல. கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா அந்த மாதிரி அடிச்சு தூக்கி போட்டுரும், நம்மளால் அங்கிட்டு போகவே முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜம்ப் அடித்தாச்சு. இதில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓ, இந்த வழியாக போகலாமா, அந்த வழியாக போகலாமா, இந்த வழியாக போனாலும் ஒன்று தான், அந்த வழியாக போனாலும் ஒன்று தான். மொத்தத்தில் போகணும், எந்த வழியாக வேணாலும் போய்க்கலாம் கைஸ். நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இருக்கோம், ஆனால் என்ன இந்த கேம் நம்ம விளையாடலை, இப்போ தான் மொதல் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஈஸியாக விளையாண்டுலாம் கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டோம் எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக விளையாண்டுலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வேறு கோடாரி மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பட்டுச்சுன்னா கீழே விழுந்துடும். அப்படியே ரெண்டு பேர் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, ஓடுங்கடா ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அவர் பாருங்க, ஜம்ப் அடித்து போயிட்டார். ஓ, நம்ம ஏறிட்டோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதில் ஏறி போனால் ஈஸியாக போயிடலாம். மேட்சே முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் 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 பாய்.